ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் 2019 ரொம்ப அருமையாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2019ஓட எண்டில் இருக்கோம். இப்போ அடுத்து என்ன நம்ம நினைப்போம், 2020 நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2020 எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 7 சீக்ரெட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்க, உங்களோட ப்ரொஃபஷனல் கோல்லேருந்து உங்களுடைய நாலேஜ் கோல் அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பீங்க இல்லையா. ஸோ நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து ஒரு லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த 7 கோல்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நிறையா பேத்துக்கு இந்த 7 கோல்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த 7 கோல்ஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ விளக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக எந்த கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க நீங்கள் லைஃப்பில்? எல்லோரும் சொல்லுவாங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நான் வந்து 20 கோடியை 30 கோடியாக மாற்றுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை சில பேர் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து நான் வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக முக்கியமான கோல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், அதாவது ஹெல்த் கோல். உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் மீதி எந்த ஒரு விஷயமும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஹெல்த் கோல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணுங்கள். 2020 என்னுடைய ஆரோக்கியம் இப்போ எப்படி இருக்குது, நான் எப்படி மாறணும் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு இருக்குது. அதாவது எந்த ஒரு கோலுமே நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் கோல், அடுத்து லாங் டேர்ம் கோலுங்கிறது வந்து 5 வருடத்துக்குன்னு வைக்கலாம், இல்லை 3 வருடத்துக்குன்னு வைக்கலாம். ஸோ எப்பயுமே ஷார்ட் டேர்ம் கோலை நோக்கி தான் நம்ம ஓடணும். ஸோ அந்த ஸ்மால் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், மல்டிபிள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோலாக உருவாக்கும் உங்களை. ஸோ ஒரு பெரிய கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடும்போது பல தடங்கல்கள் வரும். அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக நீங்கள் சில விஷயங்கள் செட் பண்ணிவிட்டு அதை எல்லாம் அக்குமுலேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ முதலாவது முக்கியமான ஒரு விஷயம் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், ஹெல்த் கோல். ஸோ நீங்கள் உங்களுடைய பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற 7 கோலையும் நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் கோலை மாதிரி போட்டு, நான் சொல்கிற 7 கோல் அதில் உள்ள ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது ஒரு வருடத்துக்குள்ளே 2020 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எழுதுங்க. அப்புறம் 2025 என்ன அச்சீவ் பண்ண போகிறேங்கிறது அது லாங் டேர்ம் கோலாக எழுதுங்க. ஸோ ரெண்டாவது முக்கியமான கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, குடும்பம். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட ஃபேமிலியை நீங்கள் ஹாப்பியாக வச்சிங்கன்னா தான், அவங்கள எனர்ஜெட்டிக்காக வச்சிங்கன்னா தான் உங்களுடைய எந்த ஒரு பாதையிலையும் வெற்றி கிடைக்கும். வணிகமாக இருக்கலாம், இல்லை நீங்களே உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லா விஷயமுமே ஆக்சுவலாக நாலேஜ் கெயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் வெல்ஃபேர் பண்ணுறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமுமே உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருந்தாலே மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்கள சந்தோஷமாக வைக்கிறதுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃபுக்கு மேபி ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஷாப்பிங் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள எல்லாரையும் டூர் கூட்டிகிட்டு போகணுன்னு கூட நீங்கள் வருஷத்துக்கு பிளான் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் டூருக்கு போகும்போது 1 லட்ச ரூபாய் செலவாகும். அப்போ அந்த 1 லட்ச ரூபாய் திடீர்னு எடுக்க முடியாது. அதுக்கு தான் சில கோல்ஸ் வந்து பின்னாடி இருக்கிற கோல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அந்த டைம் வரும்போது உங்களுக்கு இதோட லிங்க் பண்ணுறேன். ஸோ குடும்பம் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கோலை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு என்ன கோல் இருக்கோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்த வருடம் நீங்கள் ஒரு கணவன்மாராக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிமாராக இருந்தீங்கன்னா உங்கள் கணவன்மார், அவங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன அவங்களுடைய எஜுகேஷனில் என்ன சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத, இல்லை ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக ஒரு வருடம் 2020 நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து மூணாவது முக்கியமான கோல் வந்து ப்ரொஃபஷ்னல் கோல். அதாவது
வணிகம், அப்படி இல்லைன்னா ஜாப் போகிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த ப்ரொஃபஷனில் நான் இப்போ என்ன பொசிஷனில் இருக்கேன், அதிலிருந்து அடுத்த வருடம் நான் எதுக்கு வளரப்போகிறேன் அப்படிங்கிறத ஒரு வருடத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு ஹெச்ஆர் பர்சன் இருந்தார்னா, அவர் அடுத்த வருடம் மேனேஜராக ப்ரொமோட் ஆனோம் அப்படிங்கிறது, December 2020 நான் வந்து மேனேஜர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி ஒரு வணிகமில் இருக்கிறவர் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ் வருடத்துக்கு பண்ணிகிட்ருக்காருன்னா, அவர் வந்து 1 கோடிக்கு வணிகம் பண்ணணும்னு நினைக்கிறது. இத்தனை கிளைண்ட்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. கஸ்டமர் வாடிக்கையாளர்களை நான் இப்போ 50 வாடிக்கையாளர் தான் இருக்காங்க, அவங்கள 100 ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயீஸையும் ஜாஸ்தி பண்ணுறது. ஸோ இது மாதிரி பிளான்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். அது ஒரு ஒரு வருடத்தில் 2020 டிசம்பரில் என்னதான் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி 2025 என்னதான் ஆகணும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து 4வது முக்கியமான கோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கோல். ஃபினான்ஷியல் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எல்லா கோலுக்கும் வந்து பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சேவிங்ஸ், இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேமிலியை நீங்கள் வந்து ஒரு டூர் கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டாக இருந்தாலே தான் முடியும். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், அதாவது ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறது, ஸோ ஒரு இன்சூரன்ஸ் அவைல் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்த வருடம் நீங்கள் என்னென்னலாம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஷேர்ஸோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அது மாதிரி பிளானிங் எல்லாமே நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் இன்வெஸ்ட் ஆன் யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் ஸ்கில்ஸு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், அதாவது வணிகத்தில் நீங்கள் வந்து புது டெக்னாலஜி என்ன வருதோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அது எப்பேற்பட்ட வணிகராக இருந்தாலும் சரி, ஈவன் நோக்கியாவாக இருந்தாலுமே அவங்க வந்து பெரிய வீழ்ச்சி அடைவாங்க. ஏன் நோக்கியா? நோக்கியா வந்து குவிக்டிக் மொபைல் ஃபோனு மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டில் பெஸ்ட்டு ஃபோன் மேனுஃபேக்சராக இருந்தாங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி டச் ஸ்க்ரீன் பேஸ்டு ஃபோன் வந்து டெக்னாலஜி வரும்போது, இல்லை இல்லை நான் இந்த டெக்னாலஜிக்கு மாற மாட்டேன், இதுலேயே நான் ஜெயின்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டெக்னாலஜியை கண்டுக்க கூட இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆனாங்கன்னா, வேறு கம்பெனிஸ் சாம்சங்கு ஆப்பிள் இவங்கெல்லாம் வந்து டாமினேட் பண்ணி நோக்கியாவை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, புது டெக்னாலஜி என்ன வருது, புது சிஸ்டம் என்ன வருது, புதுசாக சில விஷயங்கள் வந்து உலகத்தில் புறக்க புறக்க நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அப்டேட்டடாக இருந்தால் தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனோ இல்லை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நாலேஜில் நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களோட இன்கமில் 10% நீங்கள் அதுக்கு டெடிக்கேட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒதுக்குங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம், ஆரோக்கியம், குடும்பம், 3வது ப்ரொஃபஷன், அதாவது உங்களுடைய வணிகமோ இல்லாட்டி உங்களுடைய தொழில் இல்லாட்டி உங்களோட ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களோட ஊழியம், அடுத்து 4வது உள்ளது ஃபினான்ஸு, 5வது உள்ளது நாலேஜ், இப்போ 6வது முக்கியமானது வந்து சமூகம். நீங்கள் நல்லா இருக்கீங்க, சமூகம் நல்லா இல்லைன்னா உங்களால் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியுமா? நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்க, பெரிய வீடு கட்டிட்டீங்க, ஆனால் வெளியில் போனோன்னா ரோடு மோசமாக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஏன்டா ரோடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஒரு கடை கிடையாது, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ உங்களுடைய சமூகம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தாலே ஒழிய நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது, நீங்கள் மட்டுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் இந்த சமூக சீரமைப்புக்கு நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறீங்க? ஏன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து கிவர்ஸ் கெயின் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்க்ரிமெண்டல் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ நாங்கள் வாவ் அகாடமி அப்படின்னு ஒரு வணிகர்களுக்காக நாங்கள் பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம், அதில் நாங்கள் கிடைக்கிற
ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜை வந்து நாங்கள் ஆர்ஃபனேஜுக்கு வந்து கொடுத்து இப்போயும் நாங்கள் உதவிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி உங்களுடைய வணிகத்திலேருந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சம்பள பணத்தில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக கொடுக்கலாம். கோயிலுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கலாம், இல்லை ஒருத்தரோட படிப்புக்கு நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ அது மாதிரி விஷயங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் எழுதிக்கோங்க. அடுத்து கடைசியாக ஏழாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கோல், ஆன்மீகம். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரேட்ரேஸ் மாதிரி பிஸ்னஸ்லேயும் சரி எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மன நிம்மதி அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்தில் தான் கிடைக்கும். ஸோ ஆன்மீகத்தில் இருக்கும்போது அமைதி கிடைக்கும். அமைதி இருக்கும்போது உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் ஆன்மீகம் ஒரு முக்கியமான பங்கு. மேபி உங்களோட ஏஜ் குரூப்பில் வேரி ஆகலாமே தவிர, பட் ஒரு மெச்சூர்டு ஏஜ் ஆஃப் அரௌண்ட் 35 to 50 இயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகத்தில் இன்வால்வ் ஆகி ஒரு யோகா பயிற்சியோ இல்லாட்டி ஒரு கோயிலுக்கு போகிற விஷயமோ, ஸோ உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைங்க. ஸோ யோகா பயிற்சி நான் இந்த வருஷம் நிறைய கற்றுக்கிட்டு ரெகுலராக 1/2 hour யோகா பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலில் எழுதுங்க. லாங் டேர்ம் கோலாக நீங்கள் என்ன ஏதாவது ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சம்திங் லைக் தேட் ஆல்சோ யூ கேன் ரைட் இன் அ லாங் டேர்ம் கோல். ஸோ இந்த 7 பயிற்சியையும் எழுதியாச்சு. அதாவது நம்ம எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற இலக்கை எழுதியாச்சு. இதுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பேரலாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இலக்கை எழுதிட்டீங்க, பிளானிங் ஆரம்பிங்க. ஸோ பிளான் பண்ணி அதை நோக்கி எப்படி போகிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபேமிலியை வந்து நான் வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறேன்னு பிளான் பண்ணால் அதுக்கு உள்ள செலவு எவ்வளவு, அதுக்கு நான் சேவிங்ஸை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். எங்கே ஜனவரி மாதத்தில், ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே டிசம்பரில் பிளான் பண்ணியிருக்கீங்க டூர் போகணுன்னு, ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்தே அதுக்கு பிளான் பண்ணணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசம்பர் மாதம் கரெக்டாக நியூ இயர் பிறக்க போகிற தினமும் ஒட்டி இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷனை வெறும் ஒரு ரெசல்யூஷனில் 7 ரெசல்யூஷனை எழுதுங்க. ஸோ 7 ரெசல்யூஷனை பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.